எவ்வளவோ சீரியஸான மருத்துவ வீடியோக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் பார்த்துருப்பீங்க. என்ன சார் விசில் அடிக்கிறத பற்றி இன்றைக்கி பேச வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் விசில் அடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மைண்டிலிருந்து டென்ஷனை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த விசில் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு கலை, ஒரு திறமை வேணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு சில மூச்சு பயிற்சிகள் நம்மையே அறியாமல் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் விசில் அடிக்கிறத பற்றி பேச போகிறேன். விசில் அடித்தாங்க குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விடல பசங்க பண்ணக்கூடிய விளையாட்டு விஷயமா இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு மருத்துவ விஷயமா நம்ம அணுகலாம். யாருக்குன்னா மெயினாக இந்த சிஓபிடி, தொடர்ச்சியான இருமல் இருக்கிறவங்க, பிரீதிங் கஷ்டப்படுறவங்க, ஈவன் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க கூட. சில பேர் கேட்டிருந்தாங்க ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா சார்னு. டைரக்டான எக்ஸசைஸ் வந்து இதுதான், விசில் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டைரக்டான எக்ஸசைஸ். இதுக்கு நம்மளோட உதடுகள், நம்ம நாக்கு பகுதி இதெல்லாம் சேர்ந்து குவித்து அந்த சத்தத்தை நம்ம உருவாக்குறோம். அந்த சத்தத்தை உருவாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான தேவை, நம்ம மூக்குக்குள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய மூச்சு. நல்ல கண்ட்ரோல்டு பிரீதிங் நம்மளுக்கு இருந்தாதான் இந்த விசில வந்து எஃபெக்டிவா கரெக்டாக அடிக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல்டு பிரீதிங் இருந்தால் தான் அடிக்க முடியுங்கிறதுனால இந்த இது ஒரு விதமான மூச்சு பயிற்சி. ப்ளஸ் விசில் அடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மூச்சை நல்லா உள்ளே இழுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிறதுனால நம்ம நுரையீரலுக்குள்ள நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகுது. இதன் மூலமாக கண்டிப்பாக லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த நுரையீரலோட கெப்பாசிட்டி, கொள்ளளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் விசில் அடிக்கிறது அப்படிங்கிறது. டெய்லியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெய்லியுமே வாக்கிங் போகும்போது விசில் அடிச்சுக்கிட்டே வாக்கிங் போகலாம். என்ன பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து தப்பா எடுத்துக்க கூடாதுங்கிற வகையில மெதுவாக விசிலடிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். என்னோட தாத்தா, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல் அடிக்கடி அவர் விசில் அடிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருக்காரு, இந்த வயசுலேயும் விசில் அடிச்சுட்டே இருக்காருன்னு. நான் சொல்கிறது வந்து ஒரு 65 வயசுலேருந்து ஒரு 80-85 வயசு வரைக்குமே அவர் வந்து இந்த மாதிரி விசில் அடிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அடிக்கடி. ஸோ இந்த பெரியவங்களுக்கு அவங்களே அறியாமல் இந்த பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லா பெரியவங்களுக்குமே இதை வந்து ஒரு தப்பான விஷயமாக எடுத்துக்காம இது ஒரு மருத்துவ முறையில் நிரூபிக்கப்பட்ட, நம்ம டென்ஷனை குறைக்கக்கூடிய, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி இந்த விசில் அடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறது ரொம்ப நல்லது. வீடியோட ஆரம்பத்தில் நான் வெறும் வாயை குவிச்சு விசில் அடித்தேன். சில பேர் வந்து கைகளை உபயோகப்படுத்தி நாக்கை மடக்கி விசில் அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் டீப்பாக, இன்னும் சவுண்டு அதிகமாக வரக்கூடிய விசில் முறை அது. தாராளமாக அந்த மாதிரி விசில் அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி வரிசையாக பாடக்கூடிய, ஒரு டியூன் மாதிரி பாடக்கூடிய தன்மை அந்த மாதிரி வேகமாக விசில் அடிக்கும் போது கிடைக்காது. நல்லா சத்தமாக ஒரு தியேட்டரில் விசில் அடிக்கணும்னா இந்த முறையை பயன்படுத்தலாம். ஆனால் பாட்டு பாடுறோம், நம்ம டென்ஷன் ரிலீஸை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து இதுதான் கரெக்ட். இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் விசில் மூலமாக பாடுனேன், அந்த பாட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ நம்ம நல்லா விசில் அடிக்கிறேன் அப்படின்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் வீடியோஸோட மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.